21 மாதம் மக்களை ஏமாற்றி கோபாலபுர குடும்பம் மட்டுமே தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 2021 அம்மா அவர்களுக்கு ஐயா மூப்பனர்கள் துணை இருந்தார்கள். 2026 எடப்பாடி அவருக்கு ஐயா வாக்குறுதி என்று கூறுகி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய அஇஅதிமுக வேட்பாளர் திரு தென்னரசு அவர்களை ஆதரித்து 2026 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய எடப்பாடி அவர்களுக்கு அடித்தளமான இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். சில தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒரு சில நிமிடங்களிலே மேடைக்கு வந்து விடுவார். நேரத்தின் அறிவு கருதி அவரின் சார்பாக இன்று என்னை பேச அமைத்துக்கு நன்றியை கூறி தமிழகத்திலே கடந்த 21 மாத காலமாக தமிழகத்தில் ஆளுகின்ற திமுக அரசு பொய்யான வாக்குறுதியை கூறி ஆட்சிக்கு வந்துள்ளார்கள். கண்முன்னே ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறீர்கள், தாய்மார் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 1000 ரூபாய் தரும் சொல்லி தந்தாரா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுங்க. சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரும் சொன்ன தந்தாரா ஸ்டாலின் அவர்கள் எதையும் தரமாட்டார். 21 மாதம் மக்களை ஏமாற்றி கோபாலபுர குடும்பம் மட்டுமே தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த தேர்தலிலே குறைந்து வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தேன். இன்று சொல்கின்ற எடப்பாடி இடத்திலே 27ஆம் தேதி மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழகத்திற்கான மாற்றத்திற்கான வாக்கையோடு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று கூறி மீண்டும் தமிழகத்திலே அஇஅதிமுக ஆட்சிக்கு வரும். 2021 அம்மா அவர்களுக்கு ஐயா மூப்பனர்கள் துணை இருந்தார்கள். 2026 எடப்பாடியாருக்கு ஐயா வாக்குறுதி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.